வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எள்ளு தொகையல். இதுக்கு நான் வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 12 மிளகாய்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் காரம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப்புக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, இந்த புளி வந்து நெல்லிக்காய் சைஸு, இப்படி உருட்டினோம்னா நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்கணும். 2 பல் பூண்டு, இவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். இந்த தேங்காயை வந்து கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்க வேண்டியது. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காஞ்ச மிளகாயோடைய நெடி வரும். ஒன்று உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்குடைய 2 பல் பூண்டையும் போட்டுருங்க. நம்ம இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். அரைக்கும் பொழுது பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதிலே இந்த புளியை போட்டுடலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, உப்பு எல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை போட்டுடலாம். இந்த தேங்காய்க்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க. இந்த எள்ளு வந்து கால்சியம் சத்து வந்து கால்சியம் சத்து நிறைய உள்ளது, அதனால இந்த எள்ளு வந்து அடிக்கிற தடவை வந்து எள்ளு உருண்டை, அப்புறம் இந்த மாதிரி தொகையல், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த எள்ளு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. எலும்புக்கு வந்து அது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லா கூடிடும். பீட்ரூட்டு சூப்பு குடி, ஜூஸ் குடித்தாலே வந்து ஹீமோகுளோபின் வந்து நல்லா கூடிடும். ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து 1 மாதம் அந்த பீட்ரூட்டு ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹீமோகுளோபின் அளவு வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு, இவ்வளோ வறுத்தா போதும். கருவேப்பிலையை போட்டுடலாம். லாஸ்ட்டாக தான் வந்து எள்ளு போடணும். நமக்கு வந்து கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு முதல்ல வந்து ட்ரையாக அடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து பார்த்து விட்டு அரைச்சி ஒரு தொகையல் பதத்துக்கு எடுக்கணும்.
எள்ளு போட்டுடலாம். எள்ளு போட்டதும் வறுபடும் பொழுது வந்து கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து நின்றுக்கோங்க. எள்ளு கருகவும் கூடாது, ரொம்ப கருகிடுச்சுன்னா வந்து கசப்புத்தன்மை வந்துடும். பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டீய ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளை வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து ஆறவைங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடணும். ஏன்னா தேங்காய் மிளகாலாம் வந்து அடிபடணும் மிக்சியில். இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எள்ளு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துடுவேன். ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குற குறன்னு இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம எள்ளு தொகையலுக்கு வறுத்தது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து இதை வந்து தாளிக்கணும், தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நாங்கள் நிறைய காரம் வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சம் தாளிச்சுக்கிடுவேன். காரம் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா தாளிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். தாளிக்கிறது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு, கடவுள் நம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பில, தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, பெருங்காய பொடி, இந்த அரைச்சதை எடுத்து அப்படியே போட்டு குறைஞ்ச டீயில் தான் வச்சுருக்கேன் நான். வச்சு நல்லா அந்த பெருங்காயம் எல்லாம் வந்து இதோட கோட்டிங் ஆகணும். இல்லை நீங்கள் தாளிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா வறுக்கும் பொழுதே போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. இல்லை தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது அரைக்கும் பொழுது அது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. எள்ளு தொகையில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த எள்ளு தொகையில் போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.